நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியினுடைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கையில் டெல்டா கோர தாண்டவம் ஆடும், அபாய எச்சரிக்கை விடுத்தார் விசேட வைத்தியர் நிபுணர் சந்திம ஜீவந்தர். தொற்றுக்குள்ளாகும் விசேட தேவையுடையோருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் அவசியம், சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தல். ஒரே இரவில் அந்தோணியராக மாறிய பிள்ளையார், மடுவில் பரபரப்பு. உயிர்விடும் நிலைக்கு சென்றது திருச்சி சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்களின் போராட்டம். கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இடமாற்றம். கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் டெல்டா தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளதால் மிகவும் வேகமாக டெல்டா வைரஸ் பரவக்கூடும் என ஸ்ரீ ஜாய்வர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவத்துறை பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர் அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இறுதியாக நாம் முன்வைத்த அறிக்கையில் 95.8% புதிய டெல்டா வைரஸ் தொற்று தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளனர் என வெளிப்படுத்தியிருந்தோம். இலங்கையில் டெல்டா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதிலிருந்து அதன் தாக்கம் வேகமாக பரவி வருகின்றது. இந்நிலையில் நாடு முடக்கப்பட்டமை காரணமாக டெல்டா வைரஸினை கட்டுப்படுத்த சாதகமான நிலைமையாய் காணப்பட்டது. குறித்த ஒரு மாத காலத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கையும் மரண எண்ணிக்கையும் குறைந்து வருவதைக் கொண்டு நாடு பாதுகாப்பாக உள்ளது என்று தவறாக கருத வேண்டாம். நாடு இன்னமும் டெல்டா வைரஸின் அச்சுறுத்தலிலே உள்ளது. அதேபோல டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்கும் வரையில் வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் நிலைமையிலேயே இருக்கும். டெல்டா வைரஸ் வேகமாக பரவும் தன்மையை கொண்டுள்ள காரணத்தால் நாம் வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாக விடுபடுவது சவாலான விடயமே. எனவே மக்கள் இப்போது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தமது மற்றும் அயலவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொற்றுக்குள்ளாகும் விசேட தேவையுடையோருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் அவசியம் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்த விடயத்தை சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சமூகத்தில் நாளாந்தம் இனம் காணப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களில் விசேட தேவையுடைய மற்றும் அங்கவீனமுடைய பலரும் உள்ளடங்குகின்றனர். இவ்வாறானவர்களில் பெருமளவானோருக்கு தமது அன்றாட கடமைகளை தாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. எனவே இவ்வாறான தொற்றாளர்களை சிகிச்சை நிலையங்களிற்கு அழைத்து செல்லும் போதும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கும் போதும் அவர்களுக்கான அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் போது அல்லது இடைநிலை சிகிச்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்படும் போது அவர்களது உதவியாளர்கள் அல்லது உறவினர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை. இதனால் பல மரணங்கள் பதிவாகக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. எனவே இது தொடர்பில் உரிய நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பிள்ளையார் சிலை ஒரே இரவில் சிதைக்கப்பட்டு அப்பகுதியில் அந்தோணியார் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக இன்று திங்கட்கிழமை காலை குறித்த பகுதிக்கு சென்ற மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டாலினி மேல் குறித்த சம்பவத்தை நேரடியாக அவதானித்ததுடன் குறித்த பகுதியில் வைக்கப்பட்டு அந்தோணியார் சிலையை அகற்றி மடு போலீசார் மடு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், மடு பரப்பு கடந்தான் வீதியில் மடு தேவாலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பிள்ளையார் சிலை ஒன்று
நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாயமாகியுள்ளதுடன் அதே தினத்தில் குறித்த இடத்தில் அந்தோணியார் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அப்பகுதியின் மரத்தில் கீழ் குறித்த பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. அப்பகுதி காட்டுப்பகுதி என்பதால் மதங்கள் கடந்து அப்பகுதியால் செல்பவர்கள் அப்பகுதியில் இருந்த பிள்ளையார் சிலையை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அப்பகுதியில் சிறிய கோயில் ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிலையில் முதல் கட்டமாக மூலஸ்தானம் அமைக்கப்பட்டு அதற்கு தற்காலிகமாக பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் சிலையை சில விஷமிகள் அகற்றிவிட்டு அந்தோணியார் சிலை வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்து மக்கள் மற்றும் இந்து குருக்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் ஸ்டாலின் டி மேல், மடு போலீசார் மற்றும் மடு பிரதேச செயலாளர் ஆகியோர் இன்று திங்கட்கிழமை காலை குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டதோடு புதிதாக வைக்கப்பட்டு அந்தோணியார் சிலை அகற்றப்பட்டு மடு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் அவ்விடத்தில் இருந்த பிள்ளையார் சிலையை மீண்டும் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பவம் தொடர்பாக மடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் நடைபெறும் இலங்கை தமிழர்களின் போராட்டம் அவர்கள் அனைவரும் உயிர்விடும் நிலைக்கு சென்றுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் தம்மை விடுவிக்க கோரி நடத்தி வரும் போராட்டம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அவர்களின் போராட்டம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் அவர்கள் அனைவரும் துரிதமாக விடுதலை செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் எந்தவித வழக்குகளும் இல்லாதவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், வழக்கு உள்ளவர்களின் வழக்குகள் அனைத்திற்கும் அவர்கள் தீர்ப்பை பெறும் காலம் உடனடியாக துரிதப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு குறிப்பிட்ட சிலர் இலங்கையில் இருந்து எல்லை தெரியாமல் இந்திய கடல் எல்லைக்குள் சென்றவர்கள், அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் ஏனையவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும், அந்த நடவடிக்கை விரைவாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அவர்களுடைய கோரிக்கைகளை மனதில் கொண்டு செயற்பட்டு அவர்களை அவர்களது குடும்பங்களுடன் இணைக்க அரசு முன்வர வேண்டும். அதேவேளை சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகளை யாரும் செய்யக்கூடாது. இனி வரும் காலங்களில் இந்திய சட்டங்களுக்கு புறம்பான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும். மேலும் திருச்சி சிறப்பு முகாமில் இருப்பவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக உள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பி வீரசிங்கவுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கழனி போலீஸ் பிராந்திகத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளார். அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த முறைப்பாடுகளை அடுத்து இந்த இடமாற்றம் போலீஸ் உயர்மட்டத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. கழனி போலீஸ் பிராந்தியத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதவி நிலையில் இருந்து தரமிறக்கப்பட்டு சூப்பர் நியூமரரி நிலை என்ற வகையில் இடமாற்றப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களின் அச்சுறுத்தல், கையூட்ட பெறல், முறைப்பாடுகளை தட்டி கழித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் பொறுப்பதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் 30-க்கும் மேற்பட்டவர்களில் ஏறத்தாழ 100,000 பேர் இதுவரை எந்த ஒரு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி முதல் வடமாகாணத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் இறப்புகளின் எண்ணிக்கையும் சடுதியாக அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் இதுவரை மொத்தமாக 32,844 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்துள்ள அவர், இவர்களில் 14,480 தொற்றாளர்கள் ஆகஸ்ட் மாதத்திலும் 5,800
147 தொற்றாளர்கள் செப்டம்பர் மாதத்தின் முதல் 12 நாட்களிலும் இனம் காணப்பட்டுள்ளனர் எனவும் கூறியுள்ளார். இதேபோல வடமாகாணத்தில் கொரோனா தொற்று காரணமாக இதுவரை மொத்தமாக 578 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ள அவர், இவற்றில் 228 இறப்புகள் ஆகஸ்ட் மாதத்திலும் 169 இறப்புகள் செப்டம்பர் மாதத்தின் முதல் 12 நாட்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இறப்புகளை ஆராயும் போது பெரும்பாலான இறப்புகள் தடுப்பூசி எதுவும் போடாதவர்கள் மத்தியிலேயே ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த நல்லாட்சி காலத்தில் மலையகத்தில் 52,000 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த மக்கள் மேலே. எப்போதுமே உங்களுக்கு தெரியும், ஐயா காலத்திலையும் சரி, மறைந்த தலைவர் ஆரம்பம் தொண்டமான் ஐயா காலத்திலும் சரி, இன்னைக்கு தலைவர் ஜீவன் தொண்டமான் காலத்திலையும் சரி, எதையுமே நாங்கள் பொறுப்புடன் மலையக மக்கள் மேல் எங்களுக்கு அக்கறை இருக்குது, பற்று இருக்குது. அந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வர்ற நேரம் நாங்கள் களத்திலிருந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அந்த வகையில் தான் உங்களுக்கு தெரியும், இந்த அமைச்சு பார் எடுத்து, ராஜாங்க அமைச்சு பார் எடுத்து கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி ஒரு வருடம் ஆகுன்றது. இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் மலையகத்தில் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு வருட காலத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே 700 வீடுகள் கட்டப்பட்டிருக்குது மலையகத்தில். அதே மாதிரி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அது பழைய கதைகள், 4,000 வீடு திட்டங்களை கொண்டுட்டு வந்து பல ஆண்டு காலங்கள் ஆனாலும் கடந்த அரசாங்கத்தில் 4,000 வீடுகள் கட்டி 639 வீடு தான் மக்கள் குடியமர்ந்திருக்கிறாங்க. அதை பலமுறை சொல்லியிருக்கோம். மீதப்பட்ட வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த அரசாங்கம் காசு கொடுக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்குன்றது, அதுக்கு வந்து தண்ணியோ கரண்டோ போக்குவரத்து வசதியோ இல்லை, மக்கள் இன்னும் அங்கே குடியமர்த்தவும் இல்லை. எங்களது ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பொறுப்பெடுத்த உடனே எந்த அரசாங்கம் அந்த வேலைகளை செஞ்சுருந்தாலும் மக்களுக்கு முழுமையான அடிப்படைகளை செய்து கொடுக்கணும்னாலும் அதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருடம் உங்களுக்கு தெரியும் 520 மில்லியன் ரூபாய் காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கி எல்லா இடங்களும் மின்சாரம் தண்ணி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ வேலை திட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. 190 விதமான வேலைகள் முடியப்பட்டிருக்கு. இல்லை 52,000 பேருக்கு இப்போ நீங்கள் ஊடகத்துறையே எங்கிட்ட கேட்குறீங்க, நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் வந்து 52,000 பேர்த்துக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிச்சுன்னு சொல்லி. அப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எத்தனை அமைச்சர்கள் மலையத்தில் இருந்தாங்க? அப்போ நீங்கள் அன்னைக்கு அவங்க இதை கேட்டிருக்கலாமே, இப்பெல்லாம் செஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஊடகம் யாருமே அதை வெளியில் கொண்டுட்டு வரலாம். ஏன்னா அன்னைக்கு என்ன நினச்சாங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நல்லாட்சி அரசாங்கம் இருக்கும், நாங்கள் அதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு. எல்லாம் செஞ்ச வேலை 190 விதமான மலைய மக்களுக்கு பாதகமான வேலைகள் நடந்திருக்குது. இப்போ 52,000 பேரில் இன்றைக்கி நாங்கள் 2,000 பேர் இந்த அரசாங்கத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுருந்தா உடனே நீங்கள் சொல்லியிருப்பீங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு இருப்பீங்க. அப்போ அன்னைக்கு 100 லேவில் 52,000 பேருக்கு பண்ணியிருக்கிறாங்களே, அதுலேயே அமைச்சர்மார் இருந்தாங்க, அமைச்சர்மார் இருந்தாங்க, ராஜாங்க அமைச்சர்மார்கள் இருந்தாங்க, அவங்ககிட்ட திருப்பி. பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் செயல்முறையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்வரும் வியாழக்கிழமை சுகாதார அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறவுள்ள கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை செலுத்துவதற்கு நேற்று முடிவு கட்டப்பட்டது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான ஆய்வுக்குழுவுக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தலைமை தாங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு சட்ட நடைமுறையால் வவுனியா மாவட்டத்தின் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக வவுனியா மாவட்ட மேலதிக செயலாளர் திரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற கொரோனா நிலவரம் தொடர்பான விசேட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வேகமாக பரவி வரும் கொரோனா வைரசின் தாக்கம் காரணமாக நாட்டில் முடக்க நிலை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியா மாவட்டத்தில் அதிகரித்து வந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இந்த முடக்க நிலை காரணமாக குறைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் இதுவரை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆழ்கடல் கடல் அட்டை தொழிலில் ஈடுபட்டு காணாமல் போன நபரை தேடும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
நேற்று முன்தினம் சனிக்கிழமை கடலட்டை பிடிப்பதற்காக சென்று திருகோணமலை குச்சவெளியைச் சேர்ந்த 30 வயதுடைய சுயுட்கான் பஜத்கான் எனும் 2 குழந்தைகளின் தந்தை காணாமல் போயுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காணாமல் போன நபர் கடலில் சுமார் 80 அடி ஆழத்தில் ஆக்சிஜன் சிலிண்டருடன் சென்று அட்டைகளை பிடித்து வந்து படகில் வைத்துவிட்டு 2வது ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கடலடிக்கு அட்டை பிடிக்க சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் கடலிற்கு அடியிலிருந்தோ மேலே வராமையால் படகை ஓட்டிச் சென்றவர் அவருடன் இணைக்கப்பட்ட கயிற்றை மேலே இழுத்துள்ளார். குறித்த நபர் இன்றையும் கடலட்டையும் கயிறுமே மேலே வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த தொழிலில் ஈடுபடுத்தும் முதலாளிக்கு அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் 100 படகுகளில் கடற்படையும் இணைந்து குறித்த ஆழ்கடல் பகுதியில் தேடுதல் நடத்தியுள்ள நிலையிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், நேற்றும் 100 படகுகளிலும் இன்றும் 70 படகுகளிலும் சென்று தேடுதல்கள் இடம்பெறுகின்ற போதிலும் குறித்த நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் குறித்த கடலட்டை தொழிலில் ஈடுபடுத்தும் முதலாளி தெரிவித்துள்ளதுடன், இது தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவது தாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அதிவேகமாக காற்று வீசிக்கொண்டிருப்பதனால் தேடுதல் பணிகளில் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், கடற்படையின் 7 வரையான இயந்திர படகுகள் தம்முடன் இணைந்து 24 மணி நேரமும் தேடுதலில் ஈடுபடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.